கவி சந்திராவின் ஆடியோ நாவல்களை கேட்க விரும்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேடல் 21. அத்தான் என வந்து அணைத்தவளை, தீப்தி வாட் இஸ் திஸ், இப்படிதான் மேலே வந்து விழுவியா, பிஹேவ் யுவர் செல்ஃப் என தன்னிடம் இருந்து பிரித்து தள்ளி நிறுத்தி விஹான் கடிந்து கொள்ள, அதற்குள் ஆறு அவளின் அறைக்குள் நுழைந்து கதவை அடைத்திருந்தாள். அதில் முகம் கருத்தவளை கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல் தன் அறைக்கு விடுவிடுவென மேலேறி செல்பவனை முறைத்து கொண்டு நிற்பவளைக் கண்டு பதட்டத்தோடு கைகளை பிசைந்து கொண்டு நின்றிருந்தார் மைதிலி. ஜெய் வேறு ஊரில் இல்லை, இவளை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்தார். ஆறுவிற்கோ மீண்டும் மீண்டும் அன்று திருமண வரவேற்பில் விஹான் தீப்தியோடு பேசியதே மனதிற்குள் வந்து அவளை அழைக்கழித்து கொண்டு இருந்தது. இந்த 10 நாட்களில் தன்னை அக்கறையாக பார்த்து கொண்டு இருந்ததாலேயே அவனோடு சகஜமாக 1-2 வார்த்தைகள் பேச துவங்கி இருந்தவளுக்கு எங்கே அதையும் அவனை மயக்க நினைப்பதாக எடுத்துக்கொள்வானோ என்ற அச்சம் தோன்றியது. பாவம், அவளுக்கு தெரியவில்லை, இவள் மயக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லாமல் அவனே இவளிடம் மயங்கி பல வருடங்கள் ஆகிறது என்று. விறுவிறுவென அறைக்குள் நுழைந்து கதவை படார் என்று சாற்றியவன் அதே வேகத்தோடு குளியல் அறைக்குள் புகுந்து கொள்ள அவன் கோபம் தன்மேல்தானோ என தன்னையே குழப்பிக் கொண்டிருந்தாள். அடுத்த நாள் காலை கல்லூரி செல்ல தயாராகி கீழ் இறங்கி வந்த ஆறுவிற்கு மைத்திலி காலை உணவு எடுத்து வைக்க அவளை கொண்டு விடுவதற்காக தானும் தயாராகி வந்த விஹான் அவளுக்கு பக்கத்து இருக்கையில் அமர்ந்து சாப்பிடத் தொடங்கவும் அவனுக்கு பக்கத்தில் இருந்த இருக்கையில் தொடைவரை மட்டுமே இருந்த சின்ன ஷார்ட்ஸும் கையில்லாத சட்டையும் அணிந்து வந்து அமர்ந்தாள் தீப்தி. ஆறு அதை பற்றி எல்லாம் கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல் தன் உணவில் கவனமாக இருக்க, அத்தான் நாம இப்போ எங்க போறோம் என்று கேட்டபடியே தீப்தி வேண்டுமென்றே விஹான் தட்டில் இருந்து எடுத்து சாப்பிட அடுத்த நொடி அந்த தட்டை தள்ளிவிட்டு கை கழுவ எழுந்தவனை பார்த்து, அச்சோ அத்தான் நான் இன்னும் சாப்பிடவே இல்லை, ஓகே வெளியே பார்த்துக்கலாமா என தானாக பேசியபடியே எழுந்தவளை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் சாப்பிட்டு கொண்டிருந்த ஆறுவை பார்த்து அழுத்தமான குரலில், கிளம்பலாமா என்றான் விஹான். அவள் அவனை நிமிர்ந்து பார்த்தவள் என தலையசைத்து எழவும், இவ எதுக்கு நம்ம கூட, டிரைவரோடவோ இல்லைனா பஸ்லையோ அனுப்பிடுங்காத்தான், அவளுக்கு ஒன்றும் அதெல்லாம் புதுசு இல்லையே என ஆறுவை மட்டம் தட்டி பேச விஹானுடன் செல்ல 2 அடி எடுத்து வைத்தவளின் கால்கள் அப்படியே நின்றது. ஆறுவை நோக்கி திரும்பியவன் போய் காரில் உட்காரு என அழுத்தமான குரலில் சொல்லவும் செல்லாமல் தயங்கி அவனை ஒரு பார்வை பார்த்தவள் ஏதோ சொல்ல வரவும், உன்னை போய் காரில் உட்கார சொன்னேன் என பல்லை கடித்து கொண்டு அவன் சொன்னதில் அமைதியாக அங்கிருந்து நகர்ந்தாள். அவள் செல்லும் வரை பார்த்திருந்தவன் ஆறு கண்ணில் இருந்து மறையவும் திரும்பி தீப்தியை பலார் என்று ஒரு அறை விட்டான். எதை ப்ரூஃப் பண்ண இப்படி ட்ரை செஞ்சிட்டு இருக்க என கர்ஜிக்கவும் அவன் அடிப்பான் என எதிர்பாராததால் அப்படியே கன்னத்தை பிடித்து கொண்டு அதிர்ந்து நின்றிருந்தவள் என்னத்தான் என திணறலாக ஆரம்பித்து, நாம சின்ன வயசிலிருந்தே இப்படித்தானே பழகி இருக்கோம் என சமாளிக்க, சின்ன வயதில் பழகினா இப்பவும் அப்படியே இருப்பாங்களா என ஏதோ சொல்ல வந்தவன் பின் அவளை மேலும் கீழும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு, அது உனக்கு தெரியாததால தான் நீ இப்பவும் இப்படி இருக்க என அவள் உடையை காட்டி கூறியவன், உனக்குமே நல்லா தெரியும் நான் உங்ககிட்ட இருந்து விலகினது, இப்போ டேட் ஊரில் இல்லாத நேரம் பார்த்து இங்க நீ என்ன பிளானோட வந்திருக்கன்னு கூட கண்டுபிடிக்காத அளவு முட்டாளானா, உனக்கும் எனக்கும் நடுவில் ஏதோ இருப்பதை போல சீன் கிரியேட் செஞ்சு ஆறுவை என் கிட்ட இருந்து பிரிக்கும் கேவலமான ஐடியாவோட வந்திருக்க, ஆனா சாரி உன் எண்ணம் ஈடேறாது, ஆறுவும் அதை நம்ப மாட்டா, நானும் அதற்கு விடமாட்டேன் என பொங்கிய ஆத்திரத்தை அடக்கி கொண்டு ஒற்றை விரல் நீட்டி எச்சரித்தவனை பயத்தோடு பார்த்திருந்தாள் தீப்தி. என்ன நினைத்து இங்கு வந்தோமோ அதை தெல்ல தெளிவாக விளக்குபவனை ஒரு ஆத்திரத்தோடு பல்லை கடித்தபடியே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். எப்போ என் கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்து அவ்வளவு பிரச்சனை செஞ்சு எங்களுக்கு சாபம் கொடுத்தாங்களோ அப்போவே டேட் உங்களை வெளியே துரத்தி உங்களோடான உறவை முறிச்ச பிறகும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் டேட் ஊரில் இல்லாத சமயமா பார்த்து பிளான் செஞ்சு இங்கே வந்து உட்கார்ந்திருக்கியே, இதுவே சொல்லலை உன்னை பற்றி என அறுவறுப்போடு முகம் சுழித்தான். அதில் ஆத்திரம் பொங்க,
லோ கிளாஸ் ஆட்களோட பழகி பழகி இப்போ எங்களையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு அப்படித்தான் தெரியும். என இகழ்ச்சியாக சொன்னவளை முறைத்தபடி நெருங்கியவன், யாருடி லோ கிளாஸ்? லோ கிளாஸ் யாரு? மற்றவங்க வாழ்க்கை அழிச்சாலும் பரவாயில்ல, நாம வாழணும்னு நினைக்கிற நீயா, இல்லை மற்றவங்க நல்லா வாழணும்னு தன்னை பற்றி கவலைப்படாத அவளா? அவ தேவதடி, என் ஆறு பேரை சொல்லக்கூட உனக்கு தகுதி இல்லை என்றவாறே நகர்ந்தவன் மீண்டும் நின்று திரும்பி, நான் திரும்ப வரும்போது நீ இங்கே இருக்கக்கூடாது என எச்சரித்துவிட்டு, இனியொரு முறை இது போல ஏதாவது முயற்சி செய்ய நினைச்ச நான் மனுஷனா கூட இருக்க மாட்டேன். இப்போவே கூட ஆஷுவ இங்கே இருந்து அனுப்பின பிறகு அடித்தது உன் மானத்தை காப்பாத்த இல்லை, அவன் மனசு கஷ்டப்படாமல் இருக்க. ஏன்னா அவள் உன்ன போல இல்லை, ரொம்ப நல்லவ. நமக்கு கெடுதல் செய்கிறாங்கன்னே தெரிந்தாலும் அவங்க துன்பத்தை கண்டு வருந்துவா அதான் என்று விட்டு விறுவிறுவென வேக நடையுடன் அங்கிருந்து வெளியேறி காரின் கதவை அடித்து சாற்றி தன் கோபத்தை வண்டியில் காட்ட அது காற்றை கிழித்து கொண்டு பறந்தது. மெல்ல விஹானின் செய்கைகளில் அவனை திரும்பி பார்த்த ஆறு எதுவும் கேட்காமல் திரும்பிக் கொண்டாள். அதை கவனித்த விஹானின் மனம் உலைக்களமாக கொதித்து கொண்டு இருந்தது. 10 நாட்களாக பெரிதாக அங்கு கொஞ்சி பேசி மகிழவில்லை என்றாலும் அவளின் அருகாமையே அவனுக்கு அத்தனை மகிழ்ச்சியை தந்தது. கோப பார்வையோ குத்தல் பேச்சோ இல்லாத ஒரு சுமூகமான மனநிலை இருவருக்கும் இடையில் நிலவத் தொடங்கியிருந்த நேரத்தில் அனைத்தையும் வந்து பாழாக்கியவளை நினைத்து தன் கை விரல்களை அழுந்த மூடி கோபத்தை கட்டுப்படுத்தியவன் நேற்றில் இருந்து ஆறுவின் அமைதியை எண்ணி வருந்தினான். இப்படியே ஒரு வாரம் சென்றிருந்தது அன்று மாலை ஆறுவின் உயிர் தோழி ஆர்த்தியின் நிச்சயதார்த்தம். கல்லூரி முடிய இன்னும் 6 மாதம் இருக்க நல்ல இடத்தில் இருந்து பெண் கேட்டு வரவும் அதை மறுக்க மனம் இல்லாமல் இப்போது நிச்சயம் செய்து கொண்டு 6 மாதம் கழித்து திருமணம் செய்வதாக முடிவெடுத்தனர். வெளிநாட்டில் இருந்து மணமகனும் இப்போது வந்திருப்பதால் இந்த ஏற்பாடு. அதற்கு ஆறுவும் விஹானை அழைத்து கொண்டு சென்று வந்தாள். அதற்கு அடுத்தடுத்த நாட்களில் கல்லூரியில் கிடைக்கும் நேரங்களில் எல்லாம் ஆர்த்தி தன் வருங்கால கணவனோடு வாட்ஸ்அப்பில் பேசிக்கொண்டும் உணவு இடைவேளை முழுவதும் காதில் வைத்த போனை எடுக்காமல் இருப்பதும் என இருக்க, அதை காண காண தன்னையும் அறியாமல் ஆறுவின் மனதில் ஒரு ஏக்கம் உண்டானது. இவர்களைப் போல 6 மாத இடைவெளி இல்லை என்றாலும் அந்த 1 வார இடைவெளியில் 1 முறை கூட விஹான் தன்னை அழைக்கவில்லையே என்று தோன்ற ஏதோ இனம் புரியாத ஒரு வலி எழுந்தது. அன்று அவர்களின் நிச்சயத்தன்றே இருவருக்கும் இடையில் இருந்த நெருக்கமும் அடிக்கடி ஒருவரோடு ஒருவர் கிசுகிசுத்து கொண்டு இருந்ததையும் கண்டவளுக்கு ஏதோ பொம்மை நாடகம் போல நடந்த தன் நிச்சயதார்த்தம் நினைவுக்கு வந்தது. 10 நாட்களில் திருமணம் என்பதால் ஆறுவின் வீட்டிலேயே குடும்பத்து உறுப்பினர்களின் முன்னிலையில் சிம்பிளாக 2 ஜோடிகளுக்கும் நிச்சயம் நடந்தது. அப்போது வேறு ஆறு இந்த திருமணம் வேண்டாம் என்ற மனநிலையில் இருக்க எதிலுமே ஒரு ஆர்வம் இல்லாமலே தான் பங்கு கொண்டாள். சரியாக விகானும் ஆறுவும் மோதிரம் போட்டு முடிக்கவும் உள்ள அறையில் இருந்து ஆறுவின் போன் ஒலிக்க அதை சென்று எடுத்த ஆதி, ஆறு இந்த புனித் லைன்ல என சொல்லியபடியே கொண்டு வந்து கொடுக்க ஆறுவும் அதை வாங்கி கொண்டு தன் அறைக்குள் நுழைய விகான் அவளை முறைத்து கொண்டு இருந்தான். புனித்துக்கு இன்று ஆறுவின் நிச்சயம் என்பதெல்லாம் தெரியாது. அவன் சாதாரணமாக அழைத்திருந்தான். அறையின் ஜன்னல் அருகே நின்று கொண்டு போனில் பேசி கொண்டிருந்தவளின் விரல்கள் புதிதாக விரலில் குடியேறி இருக்கும் மோதிரத்தோடு விளையாடி கொண்டிருந்தது. மனமோ ஏதேதோ நினைவுகளில் மூழ்கி இருக்க பேச்சில் கவனம் இல்லாமல் போக அவன் ஏதோ கேட்கவும் சரியாக பதிலளிக்க முடியாமல் இவள் ஏதோ சொல்ல பிஸியாக இருக்க போல, நான் அப்புறமா கூப்பிடுறேன் என புனித் போனை வைத்தான். அதில் என சலித்து கொண்டவள் காதில் சாய்த்து வைத்திருந்த போனை எடுக்க வேகமாக விரலை இழுத்ததில் மோதிரம் கையோடு கடன்று கீழே எங்கோ விழுந்தது. அதை எடுக்க ஆறு முயல்கையில் உள்ளே வந்த அகல்யா, ஆறுமா எல்லாரும் உனக்காக சாப்பிடாம காத்திட்டு இருக்காங்க, வாடா என கையோடு அழைத்து சென்று விட்டார். அங்கு விஹான் அருகில் சென்று ஆறுவை அமர வைக்க ஏற்கனவே நிச்சயம் நடந்து முடிந்த அடுத்த நொடி புனிதுடன் சென்று தனியாக பேசியதில் பொங்கிய கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு இருந்தவனின் பார்வை அவள் கைகளில் பதிய அதில் தான் அணிவித்த நிச்சய மோதிரம் இல்லாததைக் கண்டு ஆத்திரம் பெருகியது. இதனாலேயே ஆறுவிடம் சொல்லிக் கொள்ளாமல் கூட அங்கிருந்து சென்றான். இதே காரணத்தினால்தான் திருமணத்திற்கு முன்பு அவளிடம் ஏதேனும் பேசி பிரச்சனையாகிவிடக்கூடாது
என்று அனைத்தையும் தவிர்த்து விட்டான். ஆனால் இவை எதுவும் தெரியாமல் குழப்பிக்கொண்ட ஆறுவிற்கு நிச்சயம் நடந்த பிறகு அர்வியும் பூர்ணியும் கிடைக்கும் இடைவெளியில் எல்லாம் பேசிக்கொண்டதும் இப்போது அதே போல ஆர்த்தி இருப்பதையும் காணும் போது தனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு சாதாரண வாழ்க்கை அமையவில்லை என்று மனம் உழன்றது. அனைவரும் சந்தோஷமாக இருக்க தன் வாழ்க்கை மட்டும் இப்படி பொம்மை கல்யாணம் போல் நாடகமாக இருப்பதை எண்ணி தனக்குள்ளேயே மறுகத் தொடங்கினாள். மேலும் ஒரு மாதம் கடந்திருக்க ஆறுவின் உற்சாகமும் கலகலப்பும் அவளிடம் இருந்து தொலைந்து போயிருப்பதை கவனித்து என்னவென்று தெரியாமல் விஹான் யோசனையில் ஆழ்ந்தான். அன்று அப்படித்தான் ஆறு படிக்கும் மேசையில் அமர்ந்து படிக்காமல் நடந்து கொண்டே படித்து கொண்டிருக்க கீழே இருந்து மைத்திலி அழைக்கும் குரல் கேட்கவும் படுக்கையில் புத்தகத்தை வைத்துவிட்டு கீழே இறங்கி சென்றாள். சிறிது நேரத்திற்கு பிறகு அலுவலகத்தில் இருந்து வந்த விஹான் குளித்து உடை மாற்றிவிட்டு வந்து படுக்கையில் சாயவும் அங்கிருந்த புத்தகத்தை கண்டவன் அதை எடுத்து புத்தக அலமாரியில் வைத்துவிட்டான். மறுநாள் காலை கல்லூரி கிளம்பி கொண்டு இருந்தவள் அந்த புத்தகத்தை தேட அது கிடைக்கவில்லை. எத்தனை தேடியும் கிடைக்காமல் போன சலிப்போடு நிமிர்ந்தவளின் பார்வையில் புத்தக அலமாரியில் மேல் தட்டில் இருந்த புத்தகம் பட அதை எக்கி எக்கி எடுக்க முயன்று கொண்டிருந்தாள். அவளை கல்லூரி அழைத்து செல்ல காத்திருந்தவன் இன்னும் என்ன செய்கிறாள் என அறைக்கு தேடி வர அங்கு அவள் தவளையைப் போல தவிக்கொண்டிருந்தாள். என்ன செய்யற, டைம் ஆகலையா என கேட்டபடி அருகில் நெருங்கவும் அத்தனை நேரம் எடுக்க முயன்றும் முடியாத எரிச்சலில் இருந்தவள், எந்த வளர்ந்து கேட்டவனோ என் புக்கை தூக்கி அங்கே வச்சிருக்கான், எனக்கு இப்போ அது வேணும், இன்னைக்கு டெஸ்ட் இருக்கு என புத்தகத்தின் மீதே கவனமாக இருந்தபடியே புலம்பியவள், அந்த அறையில் இருப்பது இரண்டு பேர், அதில் அவள் வைக்கவில்லை என்றால் அவன்தான் வைத்திருப்பான் என மறந்து போனாள். அவள் பேச்சில் பழைய ஆறு லேசாக எட்டி பார்க்கவும் கண்களில் ஒரு சுவாரஸ்யம் கூட அவளை பார்த்தபடியே புத்தகத்தை எடுத்து கொடுக்க நெருங்கினான் விஹான். அலமாரிக்கும் விஹானுக்கும் இடையில் ஆறு மாட்டிக்கொள்ள அவளை முதுகோடு நெருங்கி புத்தகம் எடுக்க விஹான் முயல ஆறுதான் தவித்து போனாள். பின் முதுகு மொத்தமும் விஹான் உடலோடு ஒட்டி இருக்க அவனின் இந்த அருகாமை இயல்பாக இருக்க முடியாமல் ஒரு தவிப்பு எழ அங்கிருந்து நகர முயன்றாள். அதுவரை புத்தகத்தின் மீது மட்டுமே கவனமாயிருந்தவன் ஆறுவின் அசைவிலேயே அவளை பார்க்க அப்போதே தாங்கள் நிற்கும் நிலை கண்ணில் பட்டது. அவளின் தவிப்பு ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்க இன்னும் நெருங்கி நின்று அவளை தவிக்க விட நினைத்தவன் கையில் எடுத்த புத்தகத்தோடு நெருங்கி நிற்க அதில் தடுமாறி தலை குனிந்தவள் தலை நிமிர்ந்து பார்த்திருந்தாள். அந்த கல்வன் பிடிபட்டிருப்பான். ஆனால் அவள் அப்படி பார்க்காமல் போக அதை விஹான் நன்கு பயன்படுத்தி கொண்டான். ஒரு கட்டத்தில் அவளை தவிக்க விட நினைத்து நெருங்கியவன் அவளை அப்படியே அணைக்கு துடித்த கைகளை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்து போய் அங்கிருந்து விலகி அவளிடம் புத்தகத்தை கொடுத்துவிட்டு வெளியேறினான். இப்படியே நெருங்கவும் முடியாமல் பேசவும் செய்யாமல் இருவரின் நாட்களும் செல்ல பூசிதாவின் வளைகாப்பு வந்தது. மாலையில் நடக்க இருந்த விசேஷத்திற்கு காலை முதலே உறவினர்கள் வந்து கொண்டிருக்க திலீப் வீட்டினரோடு புனிதும் வந்தான். வீடு முழுவதும் ஆட்கள் நிரம்பி இருக்க காலையிலிருந்து தன் பின்னாலேயே வருபவனை எப்படி தவிர்ப்பது என்று தெரியாமல் தவித்த ஆரோ அவனிடமிருந்து ஒதுங்கி ஒவ்வொரு இடமாக சுற்றி கொண்டே இருக்க அவனும் அவளின் பின்னாலேயே சுற்றி கொண்டிருந்தான். அவன் அசந்த நேரமாக பார்த்து அவனறியாமல் மொட்டை மாடிக்கு சென்று நின்றவளின் மனதில் பல எண்ணங்களின் ஊர்வலம். கைகளை கட்டிக்கொண்டு தொலைதூர வானத்தை வெறிக்க ஆரம்பித்த நொடி பின்னால் இருந்து அந்த குரல் கேட்டது. தேங்க்யூ டியர், நானே உன் கூட தனியாக பேசத்தான் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்தேன், அதை நீயே ஏற்படுத்தி கொடுத்துட்ட என்றவனை திரும்பி பார்த்தவளுக்கு ஆயாசமாக இருந்தது. எப்படி இவனுக்கு புரிய வைப்பது என்று. ஐ நோ பேபி, இதில் உன் மேலே எந்த தப்பும் இருக்காது, உன் வீட்டில் ஏதோ சொல்லி உன்னை சம்மதிக்க வைத்திருக்காங்க, எனக்கு உன் மேலே எந்த கோபமும் இல்லை என பேசிக்கொண்டே சென்றவனை திரும்பி பார்த்தவள், உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியலையா என்றால் சற்று கோபமான குரலில், அதற்கு உன் கோபமெல்லாம் என்னை ஒன்றும் பண்ணாது என்பது போல நின்றவன், நான் நம்ப மாட்டேன் என்றான் அசால்ட்டாக. இதற்கு மேல் இவனிடம் பேசி பயனில்லை என்று தோன்ற நான்கடி எடுத்து வைத்தவளை அங்கிருந்த அறையில் இருந்து ஒரு வலிய கரம் அவளின் இடையை பற்றி உள்ளிழுத்து லேசாக தூக்கி பிடித்து கதவில் சாய்த்து அவளின் மெல்லிதழை வன்மையாக சிறை செய்தது. இதை முற்றிலும் எதிர்பார்க்காதவள் அதிர்ச்சியோடு விழிவிரித்தாள்.
ஆனால் அவளின் இதழில் கவி பாடிக் கொண்டிருந்தவன் செய்த மாயத்தால் அவள் கண்கள் தானே மெல்ல மூடிக்கொண்டது. பல நிமிடங்களுக்கு பிறகு மனமே இல்லாமல் அவளிடமிருந்து விலகியவன், எவ்வளவு நேரம்டி உனக்காக இங்கே வெயிட் செய்கிறது? ரூமுக்கு வாடினா வீட்டுக்கு எல்லாரும் வந்திருக்கிற நேரத்தில் எப்படி வரதுன்னு தயங்குற. உன்னை எப்போ வர சொன்னேன்? இந்த ஒரு கிஸ்ஸுக்காக எத்தனை நேரமாக காத்திருந்தேன் தெரியுமா? என்று கோபமாக ஆரம்பித்து தாபமாக முடித்தான் விஹான்.